அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். காந்தம், மேக்னட்ஸ், அதனுடைய அறிவியல் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருந்தாரு. அதோடய அறிவியல் என்ன அப்படிதான் சுருக்கமாக சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே காந்தம்ன்றது ஒரு ரொம்ப பேசிக்கான எல்லாருமே பார்க்கறது, அதனால நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் ஒரு சின்ன அறிவியல் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ரிச்சர்ட் ஃபைன்மன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. இயற்பியலை ரொம்ப எளிமையாக ரொம்ப ரசனையாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான விஞ்ஞானி தான் ரிச்சர்ட் ஃபைன்மன். அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறவர் கேட்டார், ஒரு பேட்டியாளர், காந்தம் ஏன் ஈர்க்கிறது, அதே காந்தத்தை திருப்பி போட்டால் ஏன் வந்து விலகுகிறது அப்படின்னு கேட்டார். அவர் அதுக்கு சொல்கிறார், ஏன் எப்படி, வை அண்ட் ஹவ், வை மேக்னட்ஸ் அட்ராக்ட், வை மேக்னட்ஸ் ரிப்பல். இதை சொல்கிறது ஈஸியாக, ஹவு மேக்னட்ஸ் ரிப்பல் அண்ட் ஹவு மேக்னட்ஸ் அட்ராக்ட் எப்படி அப்படின்றது ஈஸியாக அப்படின்றதுக்கு ஒரு அவர் ஜஸ்ட் ஒரு பேட்டியாளர் இதை கேட்டார். அதுக்கு ரிச்சர்ட் ஃபைன்மன் சொல்கிறார், எங்கள் அத்தையை வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நான் என்ன கேட்கலாம், ஏன் எங்கள் அத்தையை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க, ஏன்னா எங்கள் அத்தைக்கு வந்து இடுப்பு உடஞ்சிருச்சு. ஏன் இடுப்பு உடஞ்சது, ஏன் என்ற கேள்வி, ஏன் இடுப்பு உடஞ்சது, ஏன் அப்படின்னா எங்கள் அத்தை விழுந்துட்டாங்க, ஏன் விழுந்தாங்க, அவங்க ஐஸில் வலிக்கி விழுந்துட்டாங்க, ஏன் ஐஸில் வலிக்கி விழுந்தாங்க, அவங்க ஐஸில் காலை வச்சாங்க, ஐஸ் உருகிடுச்சு அதனால விழுந்துட்டாங்க, ஏன் ஐஸ் உருகுது, ஏன்னா ஐஸ் வந்து திடப்பொருளாக இருக்குது, திடப்பொருளாக இருக்கும்போது அதனுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. அதே இது நீங்கள் காலை வைக்கும்போது அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுது, அந்த ஐஸ் வந்து உருகுது, உருகின உடனே அது தண்ணியாக மாறுது, தண்ணியாக மாறின உடனே என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அத்தை கீழே வலிக்கி விழுந்துட்டாங்க. ஏன் ஐஸ் வந்து திடப்பொருளாக மாறும்போது ஏன் விரிவடையுது, ஏன் என்ற கேள்விக்கு நம்ம முடிவே கிடையாது. கேட்ட கேள்வி என்ன, பேட்டியாளர், சார் மேக்னட்ஸ், காந்தம் ஏன் ஈர்க்கிறது, காந்தம் ஏன் எதிர்க்கிறது, இதை தான் அவர் கேட்டார். அதுக்கு ஃபைன்மன் சொன்னது, கடைசியில் அவர் என்ன சொல்கிறார், ஏன் என்ற கேள்வி நம்ம அடிப்படையிலக்கு விடையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு விஷயந்தான் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். இந்த இயற்கையில் இந்த மாதிரி நான்கு விசைகள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஈர்ப்பு விசையாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் நம்ம மின் விசையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கிராவிடேஷனல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் காந்த விசைன்றது ஒரு விசை இருக்குது. அந்த விசை எப்படி வேலை செய்கிறதுன்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் வேலை செய்கிறதுன்றதுக்கு அறிவியல்கிட்ட விடை கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை, இந்த இயற்கையின் நியதின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இயற்பியலின் இந்த இயற்கையின் அடிப்படை விதி மாதிரி அடிப்படை பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஒரு பொருள் சில நேரங்களில் காந்தமாக இருக்குது, அதே நேரத்தில் சில பொருள் காந்தமாகவே இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், இரும்பு உலோகங்கள்லாம் வந்து காந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே இது நீங்கள் இரும்பு நீங்கள் காந்தமாக மாற்றலாம், அதே நேரத்தில் காப்பர் வந்து நீங்கள் காந்தமாக மாற்ற முடியாது. என்ன காரணம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்லைட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன், மேக்னெட்டின்ற காரணம் எதற்காக வந்தது, இதனுடைய அறிவியல் என்னன்றதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம், எளிமையாக பார்க்கலாம். நன்றி. காந்தத்தின் அறிவியல் என்ன, காந்தம் என்றாலே நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து நம்மளுக்கு கூட ஒரு ஃபேசினேஷன் இருக்கும், அந்த சுவாரஸ்யம் இருக்கும். அதனுடைய அறிவியல் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது அறிவியலாளர்களுக்கே பார்த்திங்கன்னா அதோடய அறிவியல் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈக்குவேஷன்ஸ்லாம் இல்லாமல் தான் நான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காந்தம் மேக்னெட் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்றதுக்கு ரெண்டு முக்கியமான கதைகள், நிறைய கதை இருக்குது, அதில் ரெண்டு முக்கியமான கதையை மட்டும் சொல்லலாம்னு பார்க்குறேன். ஒரு கிரேக்க கதை, ரொம்ப பழமைய, கிமுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கதை என்ன சொல்லனா, ஒரு மேக்னஸ் அப்படின்ற ஒரு ஷெப்பர்ட், ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர் காலில் இந்த மாதிரி அந்த காலங்களில் செருப்பு போடுவாங்களே, இந்த காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆணிகள் இருக்கும்ல, அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாறையை மிதிச்சிருக்காரு. பாதையை மிதிக்கும்போது அந்த பாறை வந்து இவருடைய செருப்பில் ஒட்டியிருக்கு. அப்படி ஒட்டின பாறை பார்த்தீங்கன்னா அது ஒரு காந்தமாக இருந்திருக்கு. அந்த காந்தத்தை வச்சு தான் இவருடைய பேரை தான் அந்த மேக்னட்ன்னு அப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் காரணம் என்ன அப்படின்னா, கிரேக்கம், கிரீஸ், இதுதான் துருக்கி, துருக்கி நாடு, இது பக்கத்தில் அல்பேனியா எல்லாமே இருக்குது, இதுதான் கிரேக்கம். கிரேக்க நாட்டில் ஒரு பகுதி மெக்னீசியான்ற பகுதி, மெக்னீசியான்ற பகுதியில் இந்த மாதிரி காந்த பாறைகள் அதிகமாக இருக்கனால அந்த பகுதியை வந்து மெக்னீசியா, அதிலிருந்து அந்த வந்த பாறைகளை வந்து மேக்னட்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி மக்களை மேக்னட் மாசிடோனியன்ஸ்னு சொல்லுவாங்க. மாசிடோனியனா உங்களுக்கு தெரியும், கிரேட் அலெக்சாண்டரே மாசிடோனியாக்காரர் தான், அந்த பகுதியிலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு கதைகளுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அதுக்கப்புறமா இதெல்லாம் எல்லாமே நடந்தது பார்த்தீங்கன்னா கீமு அந்த காலங்களில் நடந்தது. ஆனால் மேக்னட்ன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1845 அப்புறம் தான் இந்த மேக்னடைட்ன்ற ஒரு சயின்டிஃபிக் நேம், ஒரு ஓர் அப்படின்ற பேர் வச்சு அந்த மேக்னட்ன்ற பேர் உருவானதுக்கு காரணம். ஸோ இதுதான் லோட்ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி பாறை தான் அந்த ஒரு மேய்ப்பன் மேலேயோ அந்த ஆடு மேய்க்கிறவர் மேலேயோ ஒட்டினது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லோட்ஸ்டோன்றதான் அந்த இயற்கையிலே கிடைக்கிற பாறை, இதுதான் முத முதல்ல ஒட்டியிருக்கு. இது வந்து அப்பயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு, இப்பயும் கூட இந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்குது. அந்த பாறைகளை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, யாரோ ஒரு ஆள்
இந்த மாதிரி ஒரு ஒரு மர தட்டை மாதிரி ஒரு மரத்தில் போட்டுட்டு அவர் தண்ணியில் மிதக்க வைக்கும்போது இதுதான் அந்த ஒட்டுனர் தான் அந்த லோட் ஸ்டோன். அந்த லோட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரே டைரக்ஷன்லேயே பாயிண்ட்டாக இருந்திருக்கு. இவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா இது, ஏதோ ஒரு பாறைன்னு நம்ம நினச்சோம், அது ஏதோ சும்மா ஒட்டுறதுன்னு தான் நினச்சோம், அந்த ஒட்டுற பாறை என்ன பண்ணுது, ஒரே திசையே நோக்கி பார்க்குதே, அப்படின்னா இதை வச்சு நம்ம திசையை அறிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, இது இந்த காம்பஸ் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நட்சத்திரங்களை பார்த்து தான், நட்சத்திரங்களோட இருப்பிடத்தை பார்த்து தான் அந்த திசை எது, இதை நோக்கி போனால் இந்த நாடு வரும், இதை நோக்கி போனால் வேறு நாடு வரும் அப்படின்றத எல்லாமே நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு காந்தத்தை பயன்படுத்தி காம்பஸ் உருவானதுக்கு காரணம் என்னென்னா இந்த லோட் ஸ்டோன் தான், இந்த ஒரு பாறை தான். இதை வச்சு தான் அதுக்கப்புறமா மக்கள் வந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. அது மிகப்பெரிய புரட்சியாக இருந்தது. இதுதான் மேக்னெட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுக்கு காரணம். ஆனால் யாரும் பார்த்தீங்கன்னா இது அறிவியல் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதில் வேறு எதுவும் முக்கியமான இது இருக்கா அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியாத போது 1600 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தான் வில்லியம் கில்பர்ட்னு ஒருத்தவர் வந்து அவர் தான் முதன் முதலாக இந்த காந்தம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலேயே சிஸ்டமேட்டிக்காக அறிவியல் பூர்வமாக சிந்திக்க ஆரம்பித்து அதை படிக்க ஆரம்பித்தார். அதை தொடர்ச்சி அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு நீங்கள் ஒரு மரக்கட்டை மேலே ஒரு லோட் ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு காந்தத்தை நீங்கள் வைக்கும்போது அது ஒரே திசைவே காட்டுறது காரணம் என்னென்னா நம்மளுடைய பூமியே ஒரு மிகப்பெரிய காந்த மாதிரி தான், அதனால் நம்மளுடைய பூமியோடைய திசையை தான் இது காட்டுது. அதனால் ஏன் அப்படின்னா நம்ம பூமியும் ஒரு காந்தம், இது ஒரு காந்தம் அப்படின்ற லெவலில் இவர் தான் அது முதல்ல வந்து படிக்க ஆரம்பித்தது வில்லியம் கில்பர்ட். இது 1600களில் நடந்தது. அதை தொடர்ந்து 1700களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இவர் என்ன பண்ணுறாரு, மின்சாரத்தை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தத்தை படித்து கில்பர்ட் படித்தார். இவர் என்ன பண்ணுறாரு, மின்சாரத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தார். மின்சாரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில பேர் கேள்விப்பட்டீங்க, ஒரு பட்டத்தை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கிளவுட்ஸ் மேகங்களுக்கு நடுவில் அனுப்பிச்சு வச்சுட்டு பட்டத்தில் எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் எப்படி தாக்குது அப்படின்னா நம்ம அந்த மின்னலில் கூட மின்சாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு படிக்க ஆரம்பித்தார். அதை தொடர்ந்து 1820 இந்த ஹென்றி ஆர்ஸ்டர், இவர் தான் ரொம்ப முக்கியமான விஞ்ஞானி, இவர் தான் முத முதல்ல மின்சாரத்துக்கும் காந்தத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்குது, மின் புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சார். அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் ஒரு ஆய்வுக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் வயர் பக்கத்தில் ஒரு காம்பஸ் வைக்கிறாரு. எலக்ட்ரிக் வயர் சுவிட்ச் போடும்போது என்ன ஆகுதுன்னா காம்பஸ் டபக்கு நகல ஆரம்பிக்குது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கோங்களா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வயர். எலக்ட்ரிக் வயரில் அவங்க கனெக்ஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணுது, அனாமத்தாக இருக்கிற அந்த காம்பஸ் என்ன பண்ணுது, சம்மந்தமே இல்லாமல் ஆடுது. இவருக்கு பயங்கர ஆச்சரியம், அப்படின்னா என்ன, இந்த வழியாக நான் வந்து மின்சாரத்தை தான் அனுப்புகிறேன், மின்புலத்தை தான் அனுப்புகிறேன், இந்த மின்புலம் என்ன பண்ணுது, இந்த காந்த புலத்தை தாக்குது. அப்போ மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது, அதனால தான் இந்த இன்டர் கனெக்டர். இந்த மின்சாரத்தில் என்ன நடக்குது, மின்சாரத்தில் வந்து சார்ஜஸ் நகலுது. நான் ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டியை பற்றி சொல்லிடும்போது சொல்லியிருப்பேன், இட்ஸ் எ மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் நகல்றதுனால என்ன பண்ணுது, இது வந்து ஏதோ ஒரு காந்த புலத்தை கிரியேட் பண்ணுது. இந்த காந்த புலம் என்ன பண்ணுது, இந்த கீழே இருக்க காம்பஸில் இருக்க காந்த புலத்தை தாக்குது, அதனால தான் இந்த காம்பஸ் வந்து நகலுது அப்படின்றது வந்து முதன் முதலாக இந்த இரண்டுக்கும் இடையான தொடர்பு வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இதை தொடர்ந்து 1845 மேக்னடைட் அப்படின்ற பேர் வருது. அதுக்கப்புறமா இந்த அறிவியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவானதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் பவர்ஃபுல்லான மேக்னெட்லாம் பார்த்துருவீங்க, நியோடிமியம் மேக்னெட்லாம் இப்போல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, நியோடிமியம் மேக்னெட்லாம் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட்லாம் நீங்கள் வைக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1980களில் தான், இப்போ சமீபத்தில் தான், 30-40 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான மேக்னெட்லாம் பார்த்தீங்கன்னா உருவானதுக்கு காரணம். இது இந்த ரேர் எர்த் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னமே ரொம்ப அபூர்வமான அறிவியல் விஷயங்கள், அபூர்வமான அறிவியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணம் இதுதான். ஸோ இதில் அடிப்படையில் அறிவியல் நம்மளுக்கு என்ன தெரிய வேண்டியதுன்னா, அந்த ஓர்ஸ்டர் பிரகாரம் இப்போ வரைக்கும் காந்தத்துக்கும் மின்சாரத்துக்கும் இல்லை ரிலேஷன், இது வேற இல்லை அது வேற இல்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் தனித்தனி கிடையாது, இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்றதான் அறிவியல். ஸோ நீங்கள் ஒரு மின்சாரத்தை நீங்கள் நேராக அனுப்பும்போது, இந்த கரண்ட்டை வந்து நீங்கள் நேராக அனுப்பும்போது காந்த புலம் என்ன பண்ணுது, சுழலாக வந்து கிரியேட் ஆகும். ரொம்ப முக்கியம், இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ மின்சாரம் நேராக போகும்போது காந்த புலம் சுழலாக செயல்படும், அதே நேரத்தில் மின்சாரத்தை நீங்கள் சுழலாக கொடுக்கும்போது காந்த புலம் நேராக செயல்படும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு இரும்பு ஆணியை எடுத்துகிட்டு அந்த ஆணியில் நீங்கள் ஒரு பேட்டரியை வச்சுட்டு நீங்கள் ஒரு வயரை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இரும்பு ஆணி என்ன பண்ணிடும், காந்தமாக மாறிடும். இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட், ஒரு சிம்பிள் எலக்ட்ரோ மேக்னெட்ன்றது இதுதான். ஸோ நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டியதுலாம் என்னென்னா, மின்சாரத்துக்கும் காந்தத்தையும் பிரிக்க முடியாது. மின்சாரத்தை நீங்கள் நேராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த இடத்துல காந்த புலம் இருக்கும். அதே மின்சாரத்தை நீங்கள் சுற்று சுழல் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மின்புலம் காந்த புலம் என்ன பண்ணணும், நேராக இருக்கும். இதுதான் நடக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த கரண்ட் இப்படி போகும்போது கரண்ட்டில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் இப்படி சுற்றி சுற்றி போகுது.
எலக்ட்ரிக் சார்ஜ் சுற்றி சுற்றி போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மீன் காந்தப்புலம் என்ன பண்ணுது, நேராக கிரியேட் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், நான் தான் எதுவுமே கொடுக்கலையே, ஒரு காந்தத்தில் வந்து நான் கரண்ட்டையும் கொடுக்கல, எலக்ட்ரிக் சார்ஜும் மூவ் ஆகலை, அப்புறம் எப்படி வருது? நான் இப்போ ஒரு காந்த பீஸை வச்சுருக்கேன், ஒரு நியோடிமியம் மேக்னெட் வச்சுருக்கேன், என் பையன் விளாட்றான், எல்லாமே இந்த மாதிரி நான் இந்த மேக்னெட் காந்த துகளெல்லாம் வைக்கிறேன், இதில் நான் எதுவுமே நான் கொடுக்கலையே, நான் எந்தவித மின்சாரமே கொடுக்காம எலக்ட்ரிக் சார்ஜஸ் கொடுக்காம எப்படி இந்த காந்தம் வேலை செய்யுது அப்படின்னா, அடிப்படையில் இப்போ தான் நம்ம அட்டாமிக் லெவலுக்கு போகிறோம். அட்டாமிக் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பார்த்துக்கலாம். இது ஒரு ஒரு ஐஸ் கிறிஸ்டல்னு வச்சுக்கலாமே, இல்லை ஐஸ் கிறிஸ்டல் இல்லைன்னா ஒரு சக்கரை கட்டின்னு வச்சுக்கலாம். இந்த சக்கரை கட்டியை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை கட்டிக்குள்ள குட்டி குட்டி கட்டியாக இருக்கும். இந்த குட்டி குட்டி கத்து தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ். இது வந்து ஒரு படிகம் சொல்லுவாங்க, இது வந்து தனி படிகம் சொல்லுவாங்க, சிங்கிள் கிறிஸ்டன் சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அணுக்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும், ஒரே டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வேறு டைரக்ஷனில் அமைஞ்சிருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒன்றா இருக்கும், இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒன்றா இருக்கும், ஆனால் இதுக்கும் இதுக்கும் இடையில் வேறு வேறையாக இருக்கும். இது வந்து அடிப்படையில் நீங்கள் படிகங்கள் படிக்கிறவங்க, கிறிஸ்டல்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து சிங்கிள் கிறிஸ்டன் சொல்லுவாங்க, இது ஒரு தனி சிங்கிள் கிறிஸ்டன் சொல்லுவாங்க, இது எல்லாமே சேர்ந்தால் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாலி கிறிஸ்டன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் எதாவது அதான் நீங்கள் இடைக்கு எடுத்துக்கிற மாதிரி ஒரு உப்பு கட்டியை கூட எடுத்துக்கோங்க, இல்லைனா சக்கரை கட்டி எடுத்துக்கோங்க. இந்த உப்பு கட்டியை உடச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் கிறிஸ்டல் கிடைக்கும், ஆனால் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா பாலி கிறிஸ்டல் கிடைக்கும். அதே மாதிரி தான் மேக்னெட்ஸ்லையும், நீங்கள் ஒரு இரும்பு மேக்னெட்டை எடுத்து அது உள்ள உத்து நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி டொமைன்ஸாக இருக்கும். இந்த டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி எங்கே என்ன பண்ணுன்னா இந்த மேக்னெட்டிக் அரேஞ்ச்மெண்ட், மேக்னெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கும், அதுதான் வந்து மேக்னெட்டிக் டொமைன்ஸ். என்ன அது குழப்பமாக இருக்கே, ரொம்ப பிக்சரைசேஷன் பார்த்து அப்படின்னா இந்த டொமைனுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஓரியன்டேஷன் வந்து குட்டி குட்டி மேக்னெட்டாக இருக்கும், அந்த மேக்னெட் ஃபுல்லாக ஒரே திசையில் இருக்கும். ஸோ இந்த இந்த நான் முன்னாடியே அந்த அதுக்கு தான் அந்த சக்கரை கட்டியை நான் சொன்னேன், சக்கரை கட்டியில் அந்த ஒவ்வொரு டொமைனுக்குள்ளேயும் அந்த அணுக்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த இரும்பு காந்தத்தில் என்ன பண்ணுன்னா ஒரு டொமைன் ஒரு பகுதிக்குள்ளே ஒரே டைரக்ஷனில் இருக்கும், ஆனால் பக்கத்து பக்கத்து டொமைன் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கலாம், அது என்னமே என்ன பண்ணிங்கன்னா கேன்சல் அவுட் ஆயிரும். அதனால ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தனித்தனி காந்தம் தான். இப்போ நீங்கள் ஒரு இரும்பு நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இரும்புக்குள்ளே இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி இந்த மாதிரி காந்தங்களாக இருக்குது. இந்த காந்தங்கள் எப்படி வந்ததுன்னு அதுக்கு தான் நான் இந்த ஏன் என்ற கேள்விக்கு வந்து விடை கிடையாது, இது வந்து இயற்கை, திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி டைரக்ஷனில் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகி நம்மகிட்ட கையில் இருக்க காந்தம் வந்து காந்தமாக இருக்காது, அந்த நீங்கள் காந்தமாக மாற்ற முடியும் இரும்பை. சரி, இது வந்து நம்ம பெருசாக பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நீங்கள் இருக்கிறத நீங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்கள் கையில் இருக்க இரும்பு வந்து காந்தமாக மாறிடும். இது எப்படி மாற்றுறது, இது என்ன தான் நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, இது வந்து பெருசாக நம்ம பார்க்கும்போது இது ஈஸியாக தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது ஃபண்டமெண்டலாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்படி தான் இருக்கும், ஒரு காந்தமே இல்லாதப்போ உங்களுடைய கையில் இருக்க இரும்பு இந்த மாதிரி தான் குண்டக்க மண்டக்க வேறு வேறு திசையில் இருக்கும். நீங்கள் காந்தத்தில் வச்ச உடனே என்ன பண்ணிடணும்னா எல்லாமே ஒரே திசையை நோக்கி போகும், ஒரே திசையை நோக்கி போகும்போது இது என்ன பண்ணிடணும் ஸ்ட்ராங் மேக்னெட்டாக ஃபார்ம் ஆகிரும். அதே இது நீங்கள் காந்தத்தை நீங்கள் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட அது அப்படியே இருந்தது அப்படின்னா அதுதான் பெர்மனன்ட் மேக்னெட், ஏன் எப்பொழுதுமே அந்த மேக்னெட் வந்து காந்தமாகவே இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் இந்த இதில் தான் வைக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் கிளிப்பை வச்சிங்கன்னா அது வந்து காந்தத்தன்மையே இருக்காது. அப்போ நீங்கள் உங்கள் கையில் இருக்க காந்தம் என்ன பண்ணும், இந்த காந்தம் இப்படி இருந்த பேப்பர் கிளிப்பை என்ன பண்ணும் இப்படி மாற்றும், இப்படி இருக்க பக்கத்தில் இருக்க பேப்பர் கிளிப்பை என்ன பண்ணும் திருப்பி இதையும் மாற்றி இப்படியே தொடர்ச்சியாக போகும்போது இது என்ன பண்ணுன்னா காந்தத்தன்மையை வந்து ஒவ்வொன்றா தள்ளி தள்ளி போயிட்டு இது எல்லாமே வந்து ஒரே பகுதியில் இணைக்கும். ஸோ இது அடிப்படையில் இந்த ஒரு அட்டாமிக் லெவல், இன்னும் கீழே போகலாம், ஒரு எலக்ட்ரான் ஆட்டம் லெவலில் தான் இது நடக்குது. இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானுக்கு சில பண்புகள் இருக்குது, அதுக்கு நிறை இருக்குது, அதுக்கும் சார்ஜ் இருக்குது, அதுக்கும் ஸ்பின் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பண்பு என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட். ஒரு எலக்ட்ரான் இப்படி சுற்றுது அப்படின்னாலே ஒரு கரண்ட்டில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் மூவ் ஆகிற மாதிரி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு என்ன இருக்கும், அதுக்கு வந்து ஒரு காந்தத்தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக், அதனால தான் இந்த எக்ஸாம்பிளை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னென்னா இதுக்குள்ளே என்ன பண்ணுது எலக்ட்ரிக் சார்ஜஸ் இப்படி சர்க்குலராக மூவ் ஆகுது, சர்க்குலராக மூவ் ஆகும்போது என்ன பண்ணுது மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், இந்த மாதிரி பெர்பனிகுலராக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த தன்மை எலக்ட்ரானுக்கு மட்டும்தானே இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானுக்கு மட்டும் கிடையாது, ப்ரோட்டானுக்கும் உண்டு. ஆனால் என்ன அடிப்படையில் வித்தியாசம் அப்படின்னா இந்த காந்தத்தன்மையானது எதை பொறுத்து இருக்குன்னா அதோடய நிறைய பொறுத்து இருக்குது. நிறை வந்து குறையும் போது அதோடைய காந்தத்தன்மை அதிகமாகும். இதில் நம்ம இதில் எலக்ட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் எது இருக்கிறதுலேயே நிறை கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய நிறை மிக மிக கம்மி, அதனால எலக்ட்ரானுடைய காந்தத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும்.
அதே நேரத்தில் புரோட்டானுக்கும் காந்தத்தன்மை இருக்கும், ஆனால் புரோட்டானோட காந்தத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம பார்க்குற எலக்ட்ரான் தான், எலக்ட்ரானுடைய காந்தத்தன்மை தான் நம்ம ஒரு பொருள் பார்க்குறதுல காந்தத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் ஒரு கரண்ட்டை இந்த மாதிரி சர்க்குலர் அனுப்பும்போது எப்படி காந்தத்தன்மை இப்படி உருவாகுதோ, அதே மாதிரி எலக்ட்ரான் இப்படி சுத்தும் போது காந்தத்தன்மை இப்படி உருவாகும். ஸோ இதுதான் அடிப்படை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான என்னன்னா, ஒரு கரண்ட் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அணுலையும் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான் சுற்றுது. எலக்ட்ரான் சுற்றுறதுனால கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பிரிக்க முடியாது, காந்தத்தன்மையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பிரிக்க முடியாது. அப்படி சுத்தும் போது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது, காந்தத்தன்மை. இந்த காந்தத்தன்மை அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு தான். ஏன் அப்படின்னா அதனுடைய நிறை கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, சரி அப்போ எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகுது, ஸ்பின் ஆகும்போது அதுவும் ஒரு சுற்றுறது தான், அதுவும் ஒரு மோஷன் தான். அந்த மோஷனுக்கும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு நியூக்ளியஸும் சுற்று தான், அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்படின்னா நம்ம உடம்புலையும் தானே எலக்ட்ரான் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே எதை தொட்டாலுமே எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போ எல்லா எலக்ட்ரானுமே சுற்றிக்கிட்டு தானே இருக்குது, அப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து காந்தத்தன்மை இருக்கணும்ல. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது, அயன், ஸ்டீல், நிக்கல், கோபால்ட், நியோடிமியம் இந்த மாதிரி தானே இருக்குது. எதற்காக இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னா, அங்கே தான் வந்து டெக்னிக்கலாக ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பேர் பேராக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அதே எனக்கு தேவையானதுன்னா அன்பேட் எலக்ட்ரான் இருக்க மெட்டீரியல் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இரும்பு எடுத்துக்கிட்டால் இரும்பில் மொத்தம் 4 அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. என்னடா என்ன நடக்குது இந்த மாதிரி அன்பேட் எலக்ட்ரான் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு எலக்ட்ரான் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்படி சுத்தும் போது நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இது இப்படி சுத்தும் போது அதனுடைய காந்தத்தன்மை இப்படி ப்ரொடியூஸ் ஆகுது. அதே எலக்ட்ரான் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் சுத்தும் போது என்ன பண்ணணும், காந்தத்தன்மை ரிவர்ஸில் சுத்தும். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு, என்ன பண்ணணும், ஜீரோவாக மாறிடும். அதனால் இப்போ நீங்கள் இரும்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானுக்கு ஒன்றுக்கு ஒரு திசை, இன்னொன்றுக்கு இன்னொரு திசை இருக்கும்போது இது என்ன பண்ணிடும், கேன்சல் ஆகி இது வந்து ஜீரோ ஆயிரும், முட்டையாயிரும். இதனால காந்தத்தன்மை வராது, இதனாலையும் காந்தத்தன்மை வராது. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சலே ஆகாது. இதெல்லாம் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான், ஜோடி ஆகாமல் தனியாக இருக்கிறது. 90s கிட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, சிங்கிள் மாதிரி தனியாக இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன பண்ணணும், அன்பேர்டு எலக்ட்ரான் இதுக்கெலாம் என்ன பண்ணணும், காந்தத்தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ அதனால் பேர்டு எலக்ட்ரான் ஃபுல்லாக ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இந்த டொமைனுக்குள்ளே எனக்கு எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இதுக்குள்ளே ஃபுல்லாக காந்தத்தன்மை இருக்குது, அதே மாதிரி இதுக்குள்ளே ஃபுல்லாக காந்தத்தன்மை இருக்குது, ஆனால் இதுவும் இது வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது, கேன்சல் ஆகி இது இப்போ என்ன பண்ணுது, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒட்டுமொத்த காந்தப்புலம் என்ன பண்ணுது, ஜீரோவாக மாறிடுது. அப்போ நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே திசையை நோக்கி நகட்டணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், வெளியிலேருந்து ஒரு காந்தத்தை கொடுக்குறேன். வெளியிலேருந்து நான் ஒரு காந்தத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுது, எல்லாமே ஒரே டைரக்ஷனில் ஃபோக்கஸ் ஆகுது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கிளிப்பை நான் பிடிச்சிருந்தேன்ல, அந்த பேப்பர் கிளிப்பு என்னோடய இரும்பில் இருக்க பேப்பர் கிளிப்பு இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், காந்தத்தை கொடுக்குறேன். காந்தத்தை வச்சு கொடுக்கும்போது என்ன பண்ணிடுது, எல்லாமே ஒரே டைரக்ஷனில் க்ரியேட் ஆகும்போது இப்போ என்ன பண்ணுது, பேப்பர் கிளிப்பு காந்தமாக மாறிடுது. இப்போ அடிப்படையில் உள்ளே என்ன நடந்தது, உள்ளே வேறு வேறு டைரக்ஷனில் எலக்ட்ரான் வேறு எங்கிட்டங்கிட்ட குண்டக மணக்க சுற்றிக்கிட்டு இருந்ததை எல்லா எலக்ட்ரானையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே திசையில் நான் சுற்ற வைக்கிறேன். ஒரே திசையில் சுற்ற வைக்கும்போது எனக்கு என்ன பண்ணுது, ஒரே திசையில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல் கிடைக்குது. அதனால எனக்கு என்ன பண்ணுது, காந்தத்தன்மை கிடைக்குது. அதனால நான் இதுதான். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது. ஆனால் பேப்பர் கிளிப்பில் என்ன இருக்குது, இந்த மாதிரி குண்டக்க மண்டக்கு இருக்குது. இது வந்து நான் காந்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆனால் இப்போ நான் காந்தத்தை கொடுத்த உடனே இந்த பேப்பர் கிளிப்பில் இருக்கிற காந்தம்லாம் என்ன பண்ணும், எல்லாமே ஒரே திசையில் மாறிடும். ஒரே திசையில் மாறும்போது இது என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க பேப்பர் கிளிப்பை அதே மாதிரி அதுவும் ஒரே திசையில் மாற்ற வைக்கும். ஒரே திசையில் மாற்ற வைக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக காந்தமாக மாறிடும். இதே இது நான் உல்ட்டாக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெட்டை இந்த சைடு நான் திருப்பி வச்சிட்டேன்னா என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணிடுச்சுன்னா அது வந்து கீழே விழுந்துடும். அதுதான் வந்து இந்த லைட் போல்ஸ் ரிப்பல்னு சொல்லுவாங்களே, ஒரே துருவங்கள் வந்து எதிர்த்துல வச்சா அது வந்து ரிப்பல் ஆயிரும் சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. ஸோ இது நான் இப்போ இதை காந்தத்தை நான் எடுத்துட்டேன்னா என்ன பண்ணிடும், என்னுடைய பேப்பர் கிளிப் என்ன பண்ணிடும், திரும்ப அதோடைய காந்தத்தன்மை இழந்துடும். அப்படி இழக்காமல் இருந்துச்சுன்னா அதுதான் பெர்மனன்ட் மேக்னெட்டு. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ உங்கள் பேப்பர் கிளிப் இப்படி இருக்குது, உங்கள் பேப்பர் கிளிப்பில் நான் வந்து எல்லாத்தையும் காந்தத்தன்மை வைக்கிறேன், காந்தத்தன்மையை வச்ச உடனே என்ன பண்ணுது, ஒரே டைரக்ஷனில் விட்டுது. நான் இப்போ எடுத்ததுக்கு அப்புறமும் உங்கள் பேப்பர் கிளிப் இப்படியே இருந்தது அப்படின்னா உங்கள் பேப்பர் கிளிப் காந்தமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பெரிய பார்க்கும்போது ஒரு மேக்னெட்டில் டொமைன்ஸ் இருக்கும், அந்த டொமைன்ஸ்க்குள்ளே ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டம்குள்ளே எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் ஃபுல்லாக ஒரே திசையில் இருக்கணும். அந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் ஒரே திசையில் மாற்றிட்டு ஒவ்வொரு டொமைனில் இருக்கிறதையும் நீங்கள் ஒவ்வொரு திசையில் மாற்றிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நான் சொல்கிறது வந்து கோடிக்கணக்கில், இதுக்குள்ளே ஒரு கோடி இருக்கலாம், இதுக்குள்ளே ஒரு கோடி இருக்கலாம், கோடிக்கணக்கான லட்சம் கோடி எலக்ட்ரான் இருக்கவும் எல்லாத்தையும் ஒரே திசையில் வைக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திசை, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது, ஒவ்வொரு விசை இருக்குது. அந்த விசையெல்லாம் சேரும்போது, எல்லா விஷயம் சேரும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பயங்கர
ஸ்ட்ராங் ஆகிரும். அதனால தான் ஒரு காந்தம் தூரத்தில் இருக்கும்போது கூட உங்களால் நீங்கள் அதை தொடரும்போது அது பக்கத்தில் இருக்க தூரத்தில் இருக்க நம்மளுக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அந்த அளவுக்கு அந்த காந்த புலன் வந்து வேலை செய்யுது. அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப வீக்கான ஃபோர்ஸு, ஆனால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்லாம் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எதுக்கு அப்படின்னா, எல்லா எலக்ட்ரானுக்கும் ஒரு விசை இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து வேலை செய்கிறதுனால இந்த விசை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் காந்தத்துடைய அறிவியல். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங்காக இருக்குது, உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கூட இருந்தால் நீங்கள் கேளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.